Hello friends, good morning, welcome back to my channel. காலையில சரியான வெயிலுங்க, சன் நல்லா வந்துருச்சு. ஆனால் ஒரு சில்லுன்னு ஒரு காற்றும் கூட சேர்ந்து அடிக்குது. எதமாக இருக்கு அந்த காற்று, அதுவும் மொட்டை மாடியில் சூப்பராகுது. டைம் வந்து இப்போ கரெக்டாக 6:45 ஆச்சு. 6:45க்கு நல்ல வெயில், கூடவே நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு காற்று. நேற்று நைட் நாங்கள் டான் படம் போயிட்டு வந்தோம், ஸோ அதனால் லேட் நைட் வந்தோம். ஸோ கொஞ்சம் தூங்கிட்டேன், 6:30 வரைக்கும் தூங்கிட்டேன். இல்லைன்னா 5:45 எழுந்திருப்பேன். 6:30 வரைக்கும் தூங்கிட்டோம், இப்போ தான் எழுந்திரிச்சோம். இன்னைக்கு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வேலை இங்கே நிறைய இருக்குது எனக்கு. ஏன்னா நேற்று ரெண்டு நாளாக ஒரு துணி வாஷ் பண்ணல, நிறைய வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷினில் போட்டு விட்டு வந்திருக்கிறேன். ப்ளஸ் கையில் துவைக்க வேண்டிய துணி இருக்குது, வாஷிங் மிஷின் போட முடியாதது, கையில் கொஞ்சம் துவைப்பேன், அது கொஞ்சம் துவைக்கணும். அது மார்னிங்கே துவைச்சி போட்டுடலான்னு ரெண்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் வேலை ஆரம்பிக்கலான்னு. நேற்று சண்டேன்றதுனால பிரியாணி இருக்குதுங்க, சூப்பராக பிரியாணி இருக்குது. எப்பவுமே பிரியாணியெல்லாம் வந்து நேற்று செஞ்சது இன்றைக்கி சாப்பிடுவீங்க, நல்லாயிருக்கும். அதாவது நேற்று நம்ம ஆஃப்டர்நூன் செஞ்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் இருக்குது, அதை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பத்திரம்னா கொஞ்சம் தோசை போட்டுக்கலான்ருக்கேன். ஸோ பிரியாணி இருக்குது எங்களுக்கு, காலையில் சூடு பண்ணி சாப்பிடுவோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி, சூடு பண்ணி நல்லா கொடுத்தனா ரொம்ப பிடிக்கும். பசங்க சார் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ பிரியாணி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தா தோசை போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து மதியானத்துக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்ட்டுருக்கேன். முருங்கைக்காய், மாங்காய், முருங்கைக்காய் நிறைய இருக்குது வீட்டில். கத்திரிக்காய், சூப்பரான கத்திரிக்காய் நேற்று உழவர் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இருக்குது மெயினாக, போட்டு ஒரு சாம்பார் வைக்கலான்ட்டுருக்கேன். கூட தொட்டுக்க வந்து இதுக்கு மேலே தான் நான் பிளான் பண்ணணும்னு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிளான் பண்ணிவிட்டு செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்லா சூப்பராக ஒரு டீயை குடிச்சிட்டு இந்த துணி வேலையை முடிச்சுட்டு மற்ற வேலையை ஆரம்பிக்கலாம். காலையில் பாப்பா எப்போவுமே எழுந்திரிச்சு வந்தோடனே அந்த காக்டெயில் கிட்ட போய் உக்காந்துக்குவா. அது அப்படின்னா தான் பேசுவான்னு தெரியாது, அதுக்கிட்ட போய் உட்காந்துட்டு அதுவும் அவள் வந்தோடனே அப்படியே வீட்டில் கத்திக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ராக்கி ராக்கி நல்ல ஒரு அறிவான பேர்டுங்க, நம்ம போய் பேசுறதெல்லாம் புரிஞ்சிக்குது, அது எதுவும் நமக்கு ரிட்டர்ன் பதில் கொடுக்குது. ஸோ ஸ்வீட் அது. ஓகே, இப்போ சூப்பர் ரொட்டியை குடிச்சிட்டு நான் துணி துவைச்சி போடணுங்க, வாஷ் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன் எல்லாத்தையும் நான் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். சூப்பராக டீ ரெடி ஆகிருக்குது, பசங்களுக்கு பாலை கலக்கிட்டு துணி துவைக்க போனோம். நான் சொன்னேன்ல பிரியாணி சூப்பராக இருக்கும், அதுவும் நேற்றுக்கு விட இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து எப்பயுமே நல்லா சூடு பண்ணிடுவேன், ஸோ அதனால் இப்போ என்னோடய சாதமும் சரி குழம்பும் சரி கெடுறதுக்கான சான்ஸே கிடையாது, கெட்டு போகாது. பாருங்கள், ஒரு ரெண்டு ஆள் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பிரியாணி இருக்குது. ஸோ அதுவும் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, நல்லா சூடு பண்ணிவிட்டு பத்ததுக்கு தோசை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போய் டீயை குடிச்சிட்டு வந்துடலாம். துணி காயப்பட மேலே போகிறதுக்கு முன்னாடி பருப்பு போட்டு போயிடலான்ட்டு பருப்பெல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டேன். பருப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு நம்ம பருப்பு வேக வச்சு குழம்பு செஞ்சால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கு நான் எப்பவுமே போடுற மாதிரி பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் சீரகம் போடுவேன் கூடவே. நல்லா இதை போட்டு இது எல்லாத்தையும் வேக வச்சுட்டு நல்லா நாலு விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் செய்யணுமே ஸ்பெஷல் செஞ்சிடணும் தான். தக்காளி வந்து ரொம்ப விலை அதிகமாக போச்சுங்க, அதனால் சுகந்து தக்காளி நான் வந்து சின்ன சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். மாங்காய் போடுறதுனால தக்காளி கம்மியாக போட்டிருக்கேன். மாங்காய் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் புளிப்பு அப்படியே ரெண்டு ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதனால் தக்காளி விலை ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஸோ கம்மியாக தக்காளி போட்டுருக்கு. பருப்பை வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டால் வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் துணி தூக்கி மேலே போகிறேன். மாங்காய் வந்து ஒரு 2 weeks ஆச்சுங்க நான் வாங்கிட்டு வந்து. ஸோ மாங்காய் எதாவது ஆகிடக்கூடாதுன்னு சும்மாங்க போட்டு சம்பாதிச்சிடலாம். முருங்கைக்காய் விலை கூட நேற்று ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் இதுதான் 80 ரூபாங்க, அதாவது கிலோ 80 ரூபா. நான் வந்து சொத்தை பார்த்து கூட எடுக்காமட்டேன், கத்திரிக்காய் விற்கிற விலைக்கு சொத்தையை கூட பார்க்க மாட்டிருக்காம எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஓகே, கத்திரிக்காய் வந்து கிலோ 80 ரூபா. நான் 1/2 கிலோ தான் வாங்கினேன், 20 ரூபா போதும் எங்களுக்கு. 1/2 கிலோக்கு 6 கத்திரிக்காய் நின்றுச்சு. ஸோ 3 கத்திரிக்காய் ஒரு குழம்புக்கு, 3 கத்திரிக்காய் 100 குழம்புக்கு, அதை இந்த வாரத்துக்கு ஓட்டிடலான்னு ரொம்ப விலை. ஸோ இப்போ வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், பருப்பு ஆகிட்டுருக்கு. பருப்பு ஆகிறதுக்குள்ளே துணியை போட்டு விட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் துணி இருக்கிற கையில் வாஷ் பண்ணி விட்டு வந்துடலாம்.
துணியெல்லாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். 9 o'clock ஆகிடுச்சி. இதெல்லாம் சரியான காற்று, நல்லா காற்று அடிக்கிறதுனால இப்போ துணிகள்லாம் ரொம்ப பறக்குது. ஸோ இவ்வளோ நேரம் ஆச்சு எல்லாம் வெளியே போட்டு போகிற துணிங்க. ஸோ அதனால தான் வாஷிங் மிஷினில் போடாமல் கையில் துவைச்சேன். வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணுறதுனால துணிங்களை ஃபேட் ஆகிடுது, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் கையில் வாஷ் பண்ணிட்டேன். இப்போது சாம்பாரும் தாளிச்சிட்டேன் கையோட. முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு மங்கப்பட்டு சாம்பார் தாளிச்சிட்டேன். அது கொதிச்சிட்ருக்குது. இன்றைக்கி மண்டேன்றதுனால கொஞ்சம் வேலை இங்கே அதிகமாகவே இருக்கும். பசங்க வந்து சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ தான் பாப்பா குளிச்சுட்டு வந்தால், அவள் ரெடி ஆகிட்டுருக்கா. பையன் சாப்பிட்ருக்கான். சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, முருங்கைக்காய் சாம்பார். இது வந்து இதுங்க, என்னது, தினக்கஞ்சி. தினக்கஞ்சி இது வந்து டயட், அதாவது கொழுப்பு, கொலஸ்ட்ரால் கம்மியாகும். ஸோ அதனால் இந்த தினக்கஞ்சி கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு எதனா செய்யணும், சரி ஏதாவது பண்ணலான்னு கிழங்கு வறுவல் பண்ணுவேன், இல்லைனா எதனா பண்ணிக்குவேன். இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோன்னா வீடை குட்டி துடைக்கணும். இன்றைக்கி மண்டே இன்னைக்கு சண்டே சொன்ன என்பி எல்லாம் சாப்பிட்டுருப்போம். இன்றைக்கி மண்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சிட்டோன்னா விளக்கு வைக்கணும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணணும். பசங்க சாப்பிட்டாங்கன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுக்குவேன். தினக்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், 10 நிமிஷம் தான். இது அரிசி கஞ்சி மாதிரி தான் இருக்குது. இது வந்து யாருக்குன்னு இது எனக்கு எதுக்குன்னா கொஞ்சம் வயிறு தொப்பையெல்லாம் கம்மி பண்ணலான்னு. நல்லா கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லா கேட்குது, வயிறெல்லாம் ரொம்ப கம்மியாகுது. ஹஸ்பண்டுக்கு 2 டைம் காசி கொடுத்தா ஒரு அவருக்கு நல்லபடி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நானும் குடிக்கலான்னு ஸோ கொஞ்சமாக வச்சு குடிச்சிருக்கேன். இது நல்லா கஞ்சி மாதிரி ஆன பிறகு ரைஸ், அதாவது பச்சரிசி கஞ்சி மாதிரி இருக்குது, சாப்பிடும் சூப்பராக நல்லாயிருக்கு. அதாவது இது எனக்கு ஆகிட்டுருக்கு. ஆனால் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் ரெடியாக இருக்குது. மதியானத்துக்கு லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சி. இப்போ சாப்பாடு ரைஸும் ஊற வச்சுட்டேன், அது குக்கரில் வச்சுடுவேன். மதியானத்துக்கு வந்து தொட்டுக்க வந்து காய் எதுவும் பொரியல் பண்ணல, ஏன்னா பசங்க சாப்பிடாதுங்க. ஹஸ்பண்ட் இருந்தாவது நானும் ஹஸ்பண்ட் சாப்பிடுவோம், அவரும் இல்லை. இப்போ நாங்கள் 3 பேருன்றதுனால வந்து பசங்க சாப்பிடாது. காய் பொரியல் போனாலும் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் விட்டாச்சு, நான் எதுவும் பண்ணல. அப்பளம் இல்லைனா முட்டை மாதிரி எதனால் வறுத்துக்கலான்னு விட்டுட்டேன். பசங்களுக்கு ஒரு முட்டை வறுத்து கொடுத்தா பசங்க சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பசங்க, நான் வந்து பாத்திரமாக கழுவிட்டுருக்கேன், அதாவது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த பிரியாணி இது ஊறலை, ஸோ அதனால் ஊற வச்சுருக்கேன். பால் ரெண்டு தான் கழுவணும். கழுவிட்டு கிச்சன் தொடச்சிட்டேன்னா வீடை கூட்டி தொடச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், அவளுக்கு பரதநாட்டியம் சேர்த்து விட சொல்லி ரொம்ப கேட்டுருக்குறா என்ன. நானும் சரி சீக்கிரம் இந்த கொரோனாங்கிறான அப்படியே 2 இயர்ஸ்க்கு அப்படியே ஓடிடுச்சு. ஸோ இந்த டைமாக அது கூப்பிட்டு போய் பரதநாட்டியம் கிளாஸ் சேர்த்து விடலன்னு. நான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதோடைய கிளாஸ் வந்து காந்தி நகர்னோட இடத்துல இருக்குது. ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, ஒரு ஆள் கூப்பிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி லாங்கில் இருக்கனால நான் யோசிச்சிட்ருக்கேன், சரி எப்படியாவது இந்த டைமில் சேர்த்து விடலாம், இந்த மந்த் எண்டில் சேர்க்கலான்னு. அப்புறம் ஸ்கூல் டைமை நம்ம பார்க்கணும். ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் கிளாஸ் போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவளே வந்து டேப்பில் போட்டுட்டு பாருங்கள், டேப்பில் போட்டுட்டு அவளும் அதை பார்த்து அவளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாள். அந்த மேலே கட்டுறதெல்லாம் கூட அவளே கட்டிக்கிட்டாது, என்னவோ ஒன்று கட்டிகிட்ருக்கா. சரி ஓகே, லீவில் பசங்க வேஸ்ட்டாக டைமை இது ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு விட்டுருக்கேன். சரி, ரொம்ப பசங்க வந்து நம்ம பசங்க இதெல்லாம் ஒன்றில் ரொம்ப ஈகராக தான் நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ணி நம்ம வந்து தூக்கி விடணும். ஸோ நான் இவளை வந்து டான்ஸ் கிளாஸ் சேர்க்கலான்ட்ருக்கேன். ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கேன், ஃபோன் பண்ணி கால் பண்ணிவிட்டு எப்போன்றது வந்து நான் ஒன்று டிசைட் பண்ணேன். மேக்ஸிமம் இந்த சண்டேலன்னா நெக்ஸ்ட் மண்டேயில் சேர்த்துருவோம் அவளை. நெட்டில் போட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா, அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து. ஓகே, பையன் வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல. பையன் கொஞ்சம் விளையாட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. எக்ஸாம் முடிச்சிருந்து சம்ப சைலண்ட்டாக பாப்பா என்ன பண்ணுறான்னு. எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டுக்கிறேன்னா. ஸோ ஓகே, விளையாண்டுக்கிறான்னு விட்டாச்சு. ஏதோ கேம், கார் கேம்னா. ஸோ கொஞ்ச நேரம் பசங்க ரிலாக்ஸ் ஆகட்டும்னு விட்டாச்சு.
கொஞ்சம் நேரமாவது நம்ம பசங்கள் ரிலாக்ஸாக இருக்க, ஒன்று ரொம்பவும் டைட்டாக பிடிச்சி வச்சாலும் அது ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் நாள் தானே, இன்னும் ஒரு 10 டேஸ் 15 டேஸில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், போது அவனுக்கு ஆகிடும் 11th. ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறான்னு விட்டுட்டேன். 11th இந்த 15th அப்புறம் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் போய் வீடு கிச்சனில் ஒன்று கொஞ்சம் 2-3 வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே வரேன். மதியான லஞ்ச் வந்து முருங்கைக்காய் சாம்பார், அதாவது முட்டை இல்லை வீட்டில், ஸோ அப்பளமும் வேணான்ட்டாங்க பசங்க, அதனால் கிழங்கு வறுவல் கேட்டாங்க, அதாவது பரோட்டா சிப்ஸ் கடையில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது. ஸோ பாப்பா அதை வச்சுக்கிட்டா, தம்பி வந்து மிக்சர் வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னா, ஸோ அவனுக்கு மிக்சர் வச்சு கொடுத்துட்டேன். நாங்கள் 3 பேர் இருந்ததுனால நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், எந்த ஒரு பொரியலும் செய்யலை. பசங்க டைம் ஆச்சு, பசங்க சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கு நம்ம பார்க்குறோம். சாப்பிடுங்கம்மா. மார்னிங் துவைச்சி போட்ட துணி எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் காஞ்சிருச்சு, ஒரு 2 ஹவர்ஸ் தான், நல்ல ஒரு நல்ல வெயில் அடிக்குது. ஸோ எல்லா துணியும் கொண்டு வந்து கீழே போட்டுவிட்டேன், இதுக்கு மேலே விட்டால் வந்து துணி வந்து கலர் மாறிடும். ஸோ துணியெல்லாம் மடித்து வைக்கணும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதை மடித்து வைக்கலான்னு. மாம்பழம் வேணுமா? மாம்பழம் வேணுமா? சரி ஓகே. இந்த வந்து பனானா கட் பண்ணி தரையிறேன், வெயிட் பண்ணு. இந்த பனானா எதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்னா, பசங்க வந்து ஈவினிங் வந்து பேன் கேக் செஞ்சு தரலான்னு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பேன் கேக்கு, அதாவது கோதுமை இல்லைன்னா மைதா ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்குவேன். அது கூட ஒரு முட்டை ஒரு வாழைப்பழம் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து எண்ணெயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், சூப்பராக இருக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை செஞ்சு தரலான்னு. பாப்பா வந்து மாம்பழம் கேட்குறா, ஆனால் பழுத்துச்சான்னு தெரில. ஓகே, ஒரு பழம் நல்லா பழுத்திருக்கு, இதை கட் பண்ணுவோம். மாம்பழம் வந்து லைட்டாக பழுக்கலை, அதனால அந்த செந்தூரம் மாம்பழம் மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, இது ஓரளவுக்கு பரவாயில்லாம், அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நானும் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். நான் வந்து சிப்ஸ் தான் வச்சுக்கிட்டேன், எனக்கு மிச்சர் பிடிக்காது. ஸோ நான் பரோட்டா சிப்ஸ் வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த சாம்பாரில் இருக்க கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குங்க, அதாவது முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் இருக்கும் போது அந்த சாம்பாரில் இருக்க கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், ஸோ நல்லாயிருக்கும். என்ன ஒன்று, மாம்பழம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அவர் இல்லை, மிஸ் பண்ணுறார், ரொம்ப மிஸ் பண்ணுறார் மாம்பழத்தை. இதோடு ஃப்ரைடே இல்லை சண்டே தான் வருவார். ஈவினிங் காஃபி தான் போட்டேன் இன்றைக்கி, பால் இல்லை. ஸோ அதனால் ஒரு சூப்பரான பிளாக் காஃபி போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக் காஃபி. பிளாக் டீ இல்லை இது, பிளாக் காஃபி, அதாவது நெகசோஸ் காஃபி. பால் இல்லை, பசங்க பால் பையனை போய் பால் வாங்கிட்டு வர சொன்னால் அப்புறமா போகிறேன்னா. ஏன்னா இன்றைக்கி வந்து இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன், ஸோ இட்லி மாவு வந்து அரைக்கிறதுக்கு நான் வெளியே தான் கொடுத்து அரைக்கிறேன் ஒரு 2 வீக்ஸாகவே. ஸோ இன்றைக்கி பையன்தான் போய் அரைச்சிட்டு வரணும், ஒரு 7:30 பக்கம் போய் அரைச்சிட்டு வருவோம். அப்போ அதுக்கு ஒரு டைம் இப்போ ஒரு டைம் என்னால் போக முடியாது, போக மாட்டான். ஸோ ஓகே, பசங்களுக்கு பால் வேணான்ட்டாங்க. ஸோ நான் சூப்பராக பிளாக் காஃபி போட்டுட்டேன், நான் பிளாக் காஃபி குடிச்சிப்பேன். பையன் இட்லி மாவு அரைச்சிட்டு வரும்போது பால் வாங்கிட்டு வரேன். நான் நேற்று நாங்கள் படத்துக்கு போயிட்டு வந்ததுனால நேற்று நைட் பால் வாங்க மறந்துட்டு சொன்னால் பால் இல்லை வீட்டில் ஃபுல்லாக ட்ரை. ஸோ பேக்கெட் பால் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு சொல்லியிருக்கா, அது டீக்கு. நைட்டு வந்து மாட்டு பசுபால் வரும், அது வாங்கிக்குவேன் பசங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி இட்லிக்கு அரைச்சிட்டு வரத்துக்கு இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன். நைட்டுக்கு வந்து கோதுமை தோசை போடலான்ருக்கேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கோதுமை தோசை போட்டுட்டு நல்லா ஒரு கார சட்னி அரைக்கலான்ருக்கேன், நல்லா காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு கார சட்னி அரைக்கலான்ருக்கேன். அரைச்சிட்டு தோசை போட்டுக்கோ, நாங்கள் தான்றதுனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். சாம்பாரும் இருக்குது, கொஞ்சம் ரைஸ் இருக்குது. ஸோ போதும். ஈவினிங் வந்து விளக்கும் வச்சாச்சு, கிளைமேட் ஒரு மாதிரி பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இன்றைக்கி சாமிக்கு விளக்கு வச்சுட்டேன். இப்போ டைம் வந்து 6:30, கொஞ்சம் ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு டிஃபன் செய்ய ஆரம்பிக்கணும். பசங்க 2 பேரும் கைக்கல் கழிட்டு வர மேலே போயிருக்காங்க. ஸோ நான் இப்போது கோதுமை தோசைக்கு இப்போவே மாவு கரைச்சி வச்சிட்டா தான் அது கொஞ்சம் சாஃப்டாக, கொஞ்சம் லைட்டாக சோடா ஆட் பண்ணிக்குவேன். ஸோ கோதுமை தோசை போட்டு கார சட்னி அரைச்சிக்குவேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். தம்பி மாவு அரைக்கிறதுக்காக கிளம்பிட்டான். ஸோ இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி இந்த பக்கெட்டில் போட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காய சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, நான் இவ்வளோ தான் போடுவேன்.
வாசனை டேஸ்ட் வந்து லைட்டாக சால்ட்டு போடுவேன். நல்லா வதங்கின பிறகு அரைச்சிடுவேன். இது வந்து வெங்காய சட்னி ப்ளஸ் இதுக்கு வந்து கோதுமை தோசைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து சாம்பார். மார்னிங் வச்ச சாம்பார் அப்படியே இருக்குது இல்லைங்க பாருங்கள். காலியே அவ்வளோ. ஏன்னா நாங்கள் மூணு பேருன்றதுனால சாம்பார்லாம் வச்சா அப்படியே மிச்சமாகுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சூடு பண்ணிவிட்டேன். நாளைக்கு காலையில் இட்லி கூட செட் ஆகிடும். நாங்கள் மூணு பேருன்றதுனால நான் வந்து ரொம்பலாம் அதிகமாக செலவு பண்ணிக்க மாட்டேன். இப்போ இந்த சாம்பார் இருக்குது, இப்போ நைட் சாப்பிட்டு மீதமாச்சுன்னா நாளைக்கு இட்லிக்கு வச்சு கொடுத்துருவேன் பசங்களுக்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சட்னி அரைச்சிக்குவேன். எனக்கு வந்து எங்கள் மூணு பேருக்கு அளவாக செய்ய வேலை தெரில. எங்கள் குவான்டிட்டி கம்மி பண்ணி எனக்கு போடத்தில்ல. எப்போவுமே செய்யற மாதிரி செஞ்சிடுறேன். ஸோ அது கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிடுது எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பசங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்த்துட்டு வரலாம். ஹாலில் வந்து ரொம்ப சூடாக இருக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிக்க தான் இருட்டாக இருக்குது. பாப்பா என்ன என்னம்மா பண்ணுற இந்த டைமில்? வா சூப்பர். என்ன பேரட்டா? ஓகேங்க. பேர்டு ஏதோ பெயிண்ட் பண்ணுறா. திடீர்னு ஆரம்பிச்சுக்கிட்டா. ஏதோ ஒன் டே விட்டுருந்தா. இன்றைக்கி வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டா. அது பரதநாட்டியம் டேப்பில் போட்டு அவளே கற்றுக்கிட்டா. இப்போ வந்து ட்ராயிங்கில் உட்காந்துட்டா. ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே தான் இருப்பா. எப்பவுமே கேர்ள்ஸு வந்து வீட்டில் ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, யூஸ்ஃபுல்லாகவே ஏதாவது பண்ணிட்டு வரும். பசங்க தான் கொஞ்சம் அப்படியே குறும்பு விளையாட்டு கேமுன்ட்டு இருப்பாங்க பாருங்கள். என் பையன் வந்து மேலே போய் விளையாண்டுட்டு இருப்பான் தனியாக. இவன் வந்து கொஞ்சம் உட்காந்து ட்ராயிங் பண்ணிட்டுருக்கா. அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறுப்பு நினச்சி தானாக வந்துடுது கேர்ள்ஸுக்கு. ஓகே. இப்போ தம்பி வந்து மாவு அரைக்கிறதுக்கு கிளம்பிட்டான். அவனை கழுவி கொடுத்துட்டு அவன் வந்து அரைச்சிட்டு வந்துடுவான். கார சட்னி சூப்பராக நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை அரைச்சிடலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் பசங்க சாப்பிட்றதுனால. சட்னி நல்லாயிருக்கும். வண்டி வெறும் வெங்காயம் தக்காளி கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சீரகம் போடுவேன். வேறு ஒன்றும் இல்லை. புளி மெயினானது புளி இருக்குது. புளி சாட் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆன பிறகு அரைச்சிட்டு கோதுமை தோசை சூப்பராக இருக்கும். காமிமா அவள் பேரட் வந்து ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டாலாமாம். அதை காமிக்க சொன்னான். ஸோ அதனால் அதை ஷேர் பண்ணுறேன் கூட. ஓ சூப்பர் சூப்பர். நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. வெரி நைஸ். சூப்பராக ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. நல்லா பெயிண்ட்டும் கொடுத்துருக்கா. பெயிண்டிங்கில் கலரா ஸ்கெட்சா? ஓகே. தோசை போட்டா இல்லை அண்ணா வந்தாலும் சாப்பிட்றியா? பசிக்குதா? வா. தோசைக்கு சேவை வேற லெவலில் இருக்கும். பசங்க டிஃபனை கொடுத்தோன்னா பெரிய வேலை முடிஞ்சிடும். பாப்பா கொடுத்துடலாம். பாப்பா கோதுமை தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த கார சட்னின்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவா. ரொம்ப பிடிக்கும். பையனுக்கு தான் கொஞ்சம் கோதுமை தோசைலாம் கொஞ்சம் ஆகாது. ஸோ அதில் தான் ஒரு வகை சாப்பாடு வச்சுருக்கேன் பக்கத்தில். சரி ரெண்டு தோசை சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிடாமே.